வணக்கம் பங்களே இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்ட இரண்டு பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூரில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான மக்களில் ஜூலியும் ஒருவர் இந்த வைரஸ் தொற்றால் தனிமைப்பட்டப்பட்டிருந்த அவர் அதிலிருந்து மீண்டு வந்த கதையை பகிர்ந்து கொண்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது நான் அதற்கான மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டேன் உடல்நிலை சரியான மாதிரி இருந்தது ஆனால் நாள் முழுவதும் சோர்வாகவே உணர்ந்தேன் தூங்கிக் கொண்டே இருந்தேன் காய்ச்சல் போன பிறகு ஒரு வாரம் நன்றாக இருந்தேன் இருமல் தும்மல் ஏதுமில்லை எனினும் பிப்ரவரி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு நான் எழுந்தபோது நான் இருந்த அருகேயே சுற்றியது போல இருந்தது இவ்வாறு ஜூலியும் கூறினார் அடுத்த நாள் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது அதிலிருந்து அவர் தனிமையிலும் வைக்கப்பட்டார் அந்த அனுபவத்தையும் ஜூலி கூறுகிறார் சுற்றி நான்கு சுவர்கள் மட்டுமே இருக்கும் ஒரே ஒரு கதவு ஒரு சிறு இடத்தில் துளைவு மாதிரி இருக்கும் அதன் வழியே எனக்கு உணவும் கொடுக்கப்பட்டது அதோடு என்ன என்னுடைய மருந்து மாத்திரைகள் மாற்று துணி எல்லாமே எனக்கு வழங்கப்பட்டது என்னிடம் அலைபேசியும் இருந்தது நீங்கள் யாரொன்னாவது அதில் பேசலாம் வீடியோ கால் செய்யலாம் ஆனால் நிஜத்தில் எந்த மனிதத்திலும் பேசாமல் இருக்கும் இருப்பது ரொம்ப கடினமாக எனக்கு இருந்தது சுவற்றில் தட்டி சத்தம் எழுப்பி என் அறையில் இருக்கும் நபரிடம் பேச வேண்டும் போல எனக்கு இருந்தது நான் தீவிர நிலையை எட்டிய போது மூச்சு மிகவும் சிரமப்பட்டேன் சாதாரண நாட்களில் நாம் மூச்சு விடுவது குறித்து எதையுமே கவனித்திருக்க மாட்டோம் என் படுக்கை அறையிலிருந்து கழிவறை செல்லக்கூட முடியாமலும் இருந்தேன் அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் கூட என்னால் நடக்க முடியவில்லை ஒன்பது நாட்கள் கழித்து நான் குணமடைந்தேன் மருத்துவமனையிலிருந்தும் வீடு திரும்பினேன் என்றும் கூறியுள்ளார் இதேபோல சீனா நகரமான ஜிங்ஜோவில் இருபத்தோரு வயதான கெம் சென்யோ என்பவர் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்கா நாடான கேம்ரூனைச் சேர்ந்த இவர் சீனாவை விட்டு வெளியே செல்லாமல் அங்கே இருந்து இதனை எதிர்கொண்டுள்ளார் என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் இதனை ஆப்பிரிக்காவிற்கு சென்று பரப்பிவிடக் கூடாது என்று நினைத்தேன் என்று தன் பல்கலைக்கழக விடுதியில் இருந்து அவர் கூறியுள்ளார் மேலும் பதினாலு நாட்களுக்கு தனிமைப்படுத்தியும் வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக காய்ச்சல் வறட்டு இருமல் போன்ற அறிகுறிகளால் அவள் பாதிக்கப்பட்டு இருந்தார் முதன்முறையாக தான் மருத்துவமனைக்கு போது இருந்து விடுவேன் என்று நினைத்தே சென்றேன் என்கிறார் அவர் உள்ளூர் சீனா மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த கெம் பதிமூணு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டார் எச்ஐவி பாதிப்புக்கு கொடுக்கப்படும் நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது அடுத்த இரண்டு வாரங்களிலே கெம்மின் உடல்நிலை முன்னேற்றமும் அடைந்தது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட முதல் ஆப்பிரிக்கர் இவர்தான் இவருடைய மருத்துவ செலவுகளையும் சீனா அரசே ஏற்றுக்கொண்டது நான் என் படிப்பை முடிக்காமல் நாடு திரும்ப திரும்ப விரும்பவில்லை என்றும் கொரோனா தொற்று அச்சத்தால் யாரும் நாடு திரும்ப வேண்டாம் என நினைக்கின்றேன் ஏனென்றால் அனைத்து மருத்துவ செலவுகளையுமே சீனா அரசே ஏற்கிறது என்று கூறுகிறார் கெம் மேலும் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட ஆயிரம் பேரில் ஐந்து முதல் நாற்பது பேர் வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்களும் கணக்கிட்டார்கள் ஆனால் ஆயிரம் பேரில் ஒன்பது பேர் இறக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களில் மூணு புள்ளி நாலு சதவீதம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவருமே இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்பதால் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எனினும் கொரோனா பாதிக்கப்பட்ட முப்பது வயதுக்கு கீழ் உள்ள உடையவர்களின் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது முப்பது வயதுக்கு கீழ் உடைய நாலாயிரத்தி ஐநூறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் பெண்களை விட ஆண்களே இந்த தொற்றால் அதிகம் உயர்ந்துள்ளனர் என்றும் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி